हलो चिल्ड्रन वीडियो जवाहर नवोदय विद्यालय फॉर क्लास सिक्स एंट्रेंस एग्जाम मेंटल एबिलिटी टेस्ट पार्ट पार्ट टू दा नाम पाकपर पार्ट टू एनना फिगर मैचिंग अगर क्वेश्चन और इमेज कुछ अंद इमेज कुक नाल आपशन एच आता नहीं कंपिड़ो இதில் பாருங்க, இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற க்வெஸ்சன். இந்த இமேஜுக்கு மேட்சான இமேஜ் அவங்க கொடுத்துருக்கிற ஏபிசிடின்ற நாலு ஆப்ஷனில் எது பொருந்துதுன்னு பார்க்கணும். நீங்கள் எது மேட்சிங் பார்க்கறதுக்கு நான் முதல்ல சொல்லக்கூடியது எது மிக தவறானதோ எது கண்டிப்பாக மேட்சே ஆகாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை அடிச்சிருங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி. அப்போ தான் நீங்கள் மீதி இருக்கிறத ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கிற இமேஜில் ஏதாவது ஒரு அடையாளத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்குங்க. நம்ம இந்த ஆரோவை எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த ஆரோவை எடுத்துப்போம். இந்த ஆரோ ரைட் சைடில் நோக்கி இருக்குது. அப்போது அந்த நாலு இமேஜில் எந்தெந்த இமேஜ் ரைட் சைடு நோக்கி இருக்குது, அதாவது ரைட் சைடு இல்லாமல் லெஃப்ட் சைடு நோக்கி இருக்கிறத நம்ம தப்புன்றத அடிச்சிடலாம். அப்போது இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு நோக்கி இருக்குது, கண்டிப்பாக இது மேட்ச் ஆகாது. இந்த இது அதே மாதிரி பாருங்கள், இந்த இமேஜ் இதுவும் பாருங்கள், இந்த ஆரோ லெஃப்ட் சைடு இருக்குது, அப்போது இதுவுமே மேட்ச் ஆகாது. அப்போது அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது மிக தவறான விடையோ தவறாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எலிமினேட் பண்ணிவிடுங்க, அதை அடிச்சிடுங்க. அடிச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கிறதுல ஆன்சரை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே, ஒரு அடையாளத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சதில் இது ரெண்டுமே ரைட் சைடை நோக்கி இருக்குது. சரி, இப்போ இந்த ரெண்டுத்தில் எது மிக சரியான ஆன்சர், ஏதாவது ஒன்று தானே விடையாக வரணும். அப்போ இந்த ரெண்டுத்தில் எது சரியான விடை அப்படின்னு பார்க்கணும். அப்போது ஒரு அடையாளத்தை வச்சு நம்ம இந்த ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சோம், இந்த ரெண்டு இல்லைன்றதை நம்ம அடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு அடையாளத்தை எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து டார்க்கு, அடுத்து ஒயிட் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு கண்ணில் டார்க்கும் ரெண்டாவது கண்ணில் ஒயிட்டும் இருக்குது. அந்த மாதிரி இந்த ரெண்டு பிக்சரில் இந்த ரெண்டுத்தையும் அடிச்சிட்டோம், இது கிடையவே கிடையாது. இந்த ரெண்டுத்தில் எதில் ஃபஸ்ட்டு டார்க்கு அடுத்து ஒயிட்டு வருதுன்னு பாருங்கள். அப்போது இது வராது, ஏன்னா இது ஒயிட்டு ஃபஸ்ட்டு இருக்குது, டார்க் அடுத்து இருக்குது. அப்போது இதில் தான் பார்த்தீங்க, டார்க்கு ஃபஸ்ட்டு ஒயிட்டு ரெண்டாவது இருக்குது. அப்போது இந்த பிக்சருக்கான ஆன்சர் இது தான். அப்போது இந்த பிக்சர் அவங்க கொடுத்த கேள்விக்கான ஒரே மாதிரியான பிக்சர் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான இமேஜ் இதில் தான் பொருந்தது, இது தான் மேட்ச் ஆகுது. அவங்க கொடுத்த இமேஜும் இந்த இமேஜும் தான் மேட்ச் ஆகுது, இது தான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போது தவறானதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக சரியானதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இந்த க்வெஸ்சனை பாருங்கள். இதில் அவங்க கொடுத்துருக்கிற க்வெஸ்சன் இமேஜ் இது தான், இது தான் ஆன்சர் இமேஜ். இந்த நாலுமே ஆன்சர் இமேஜ், இது தான் க்வெஸ்சன் இமேஜ். இந்த இமேஜ் இந்த படம் மாதிரியே இங்கே இருக்கிறதுல எது பொருந்துது அப்படின்னு பார்க்குறோம், மேட்ச் பண்ணணும். இந்த இமேஜ் மாதிரி இங்கே இருக்கிறதுல எது மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு அடையாளத்தை எடுத்துங்க. எந்த அடையாளம் மேலே டாப்பில் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு கோடு இருக்கு இல்லையா, அந்த அடையாளத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். அந்த அடையாளத்தை எடுத்தால் முதல்ல மேலே இருக்கிற அடையாளத்தில் ரெண்டு கோடு இருக்குது. அப்போது இங்கே இருக்கிற நாலு பிக்சரில் எதில் மேலே ரெண்டு கோடு இல்லாமல் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்க. இதில் ரெண்டு கோடு இல்லை, அப்போ கண்டிப்பாக இது ஆன்சராக வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா இந்த இடத்துல ஒரு கோடு தான் இருக்குது. அப்போது ஒரு அடையாளத்தை வச்சு இது இல்லைன்றதை முடிவு பண்ணிட்டோம், இது கிடையாது. மீதி இருக்க மூணுத்துலேயும் பாருங்கள், ரெண்டு ரெண்டு கோடு இருக்குது. சரி, ஓகே, இது கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போது ரெண்டாவது அடையாளத்தை எடுப்போம். இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ரெண்டு கோடு இருக்குது. அப்போ அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ரெண்டு கோடு இருக்கிற பிக்சர் எதுன்னு பாருங்கள், ரெண்டு கோடு இல்லாமல் எது இருக்குதுன்னு பாருங்கள். இதில் மூணு இருக்குது, அப்போ இது வராது. இதுலேயும் மூணு இருக்குது, இதுவும் வராது. அப்போது இதுதான் சரியான ஆன்சர். அது மட்டும் இல்லாமல் அடுத்த பக்கங்கள் இதில் மூணு, இந்த சைடில் மூணு இருக்கணும், அதே மாதிரி ரைட் சைடில் மூணு இருக்குது, கீழே மூணு இருக்குது, இதுலேயும் மூணு இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு அடையாளத்தை வச்சு நீங்கள் பொருந்துதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு தவறானதை அடிச்சிருங்க, சரியானதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இந்த கேள்வியை பாருங்கள், இதுதான் கொடுத்துருக்கிற க்வெஸ்சன். இந்த படம் மாதிரி இங்கே இருக்கிற நாளில் எது பொருந்துது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு அடையாளத்தை எடுத்துங்க. இந்த ஸ்கொயர் மேலே இருக்கிற, இந்த டாப்பில் இருக்க ஸ்கொயர் எடுத்துக்கிறீங்க. அப்போது இங்கே கொடுக்கப்பட்ட இமேஜில் எது இதெல்லாம் ஸ்கொயர் இல்லையோ அதை அடிச்சிடுங்க. அப்போது இதில் ஸ்கொயர் இல்லை, அப்போ இது வராது. மேலே இதில் ஸ்கொயர் இருக்குது, இதில் ஸ்கொயர் இருக்குது, இதில் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இந்த மூணுத்தில் எது சரியானதாக வரும். சரி, ஒரு அடையாளத்தை எடுத்து நம்ம மூணு தான் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது அடையாளத்தை எடுப்போம்.
இந்த சர்க்கிள் இருக்குது, லெஃப்ட் சைடில் சர்க்கிள் வரணும், லெஃப்ட் ஹேண்டில் சர்க்கிள் இருக்குது. அப்போ இது கிடையாது, இதை நம்ம பார்க்கவே போகிறதில்ல. இந்த மூணுத்தில் எது லெஃப்ட் சைடில் சர்க்கிள் இல்லாமல் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் சர்க்கிள் இல்லை, கண்டிப்பாக இது வராது. இப்போ இது ரெண்டுத்துலேயும் இந்த சைடில் சர்க்கிள் இருக்குது, லெஃப்ட் சைடில் ரெண்டுத்துலேயும் சர்க்கிள் இருக்குது. இப்போ இந்த ரெண்டுத்தில் எது சரியான விடை அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போ ரெண்டு அடையாளம் முடிஞ்சிச்சு, மூணாவது அடையாளம் எடுத்துருக்கீங்க. ரைட் சைடில் இருக்கிற இந்த ட்ரையாங்கிளை எடுக்கிறீங்க. அப்போ இந்த ரெண்டுத்தில் எதில் ரைட் சைடில் ட்ரையாங்கிள் இருக்குது? இதில் தான் ரைட் சைடில் ட்ரையாங்கிள் இருக்குது, இதில் டைமண்ட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர், இது தப்பான ஆன்சர், இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி தான் நீங்கள் அடையாளங்களை வச்சு, அந்த கொடுக்கப்பட்ட வினாக்கள் வினாவில் இருக்கிற அடையாள குறிகளை வச்சு ஒவ்வொரு குறியாக எடுத்து மேட்ச் பண்ணி அதில் இல்லாததை அடிச்சுட்டு இருக்கிறத சிமிலாரிட்டி பார்த்து கண்டுபிடிக்கணும்.